கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம மிஷனரி இயக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா ஒடிசா கர்நாடகா சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது எமது இலக்கு ஒரு லட்சம் கிராமங்கள் ஏழாயிரம் மிஷினரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஐநூறு மிஷினரிகள் எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல் சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தம ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல் இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜபத்துடன் பார்த்து பயனடையுங்கள் செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி கிறிஸ்தின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவே இருக்கிறேன் அல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நான் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறாரு அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் வசனங்களை பாருங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அல்ல அந்த ஆண்டவர் நம்ம கூட தாங்க இருக்கிறார் அவரை கூட வச்சுக்கிட்டு உன் குறைவுக்காக அழுதா எப்படி அந்த அழுகிற நேரத்தில் போய் ஆண்டுடத்தில் போய் அழவண்டி தான் அற்புதம் செய்வரலை அல்ல இல்வையா உங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சங்கிலி தொடர் ஜபமாக நாங்கள் ஜிபிக்கிறோம் அல்லை ஓய்யா இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராவது சங்கிலி தொடர் ஜபம் ஜப ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் வரலாம் எங்களுக்கு ரொம்ப ஜெபம் தேவை இருக்குதுங்க இப்போ இருபத்தையாயிரம் கிராமங்களுக்கு சுயசஸ் அறிவிக்க திருச்சிக்கு குழுவாக சென்றிருந்தோம் ஆறு வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகிருச்சுங்க டயர் வெடிச்சிருச்சு சில வெஹிக்கிள் காரணமே இல்லாமல் நின்றுச்சு பாருங்கள் போராட்டங்கள் ஆண்டுடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றணுங்கிறது தான் சுவிசேச ஊழியம் அந்த சுவிசேச ஊழியத்தை உண்மையான ஊழியத்தை செய்யும்போது பல போராட்டங்கள் வருது அதுக்கு உங்களுடைய ஜபம் அவசியம் இல்லை ஜபம் அவசியம் இல்லை நெருக்கப்படுகிறோம் அவமானப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் உரைச்சல்கள் எத்தனையோ ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்கள் வேதனையோடு இந்த ஊழியத்தை செய்கிறோம் செய்தியை கேட்குற அருமையான தேவடி பிள்ளைகளை நீங்கள் சங்கலித்தொடர் ஒருங்கிணைப்பாளர்களாக வர்றீங்களா என்ன செய்யணுங்க மாதத்தில் ஒரு நாளுங்க பன்னெண்டு மணி நேரம் சங்கிலி தொடர் ஜபம் தொடருங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா இரவு ஒன்பது வரை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அரை மணி நேரம் ஜிபிக்கிற இருபத்தி நான்கு பேரை கண்டுபிடிங்க இல்லை ஒரு மணி நேரம் ஜிபிக்கிற பன்னெண்டு பேரை கண்டுபிடிங்க அல்ல லோய்யா நீங்கள் ஒரு இடத்துல ஜெபிச்சிட்டே இருங்க சில பேர் கண்டுபிடிச்சு அவங்க அவங்க வீட்டிலையே இருக்கட்டும் அவங்க மாதத்தில் ஒரு நாள் முதல்ல தொடங்குங்க அடுத்து உங்களுக்கு விருப்பம்னா வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் மாற்றிக்கிடலாம் நான் உங்களுக்கு எல்லா ஜெபக்குறிப்புகளை நான் அனுப்பி வைக்கிறேன் அவ்வளோ ஜெபக்குறிப்புகள் இருக்குங்க எங்கள் லீடர்ஸை நான் இப்போ பேசினேன் ஒரு லட்சம் பேர்களுக்கு மேலாக ஜெபக்குறிப்புகளை நாங்கள் ஜெபிப்போம் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் நாங்கள் ஒரு ஜெப கோபுரத்தை கட்ட இருக்கிறோம் எங்கள் ஊழியத்தை டிவி மூலியமாக எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டு விருதுநகரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அநேகர் எங்கள் இடத்துல ஜெபிக்கும்படி எங்களுடைய இந்த வளாகத்திற்கு வருகிறார்கள் அலையில் ஒய் அந்த வளாகத்தில் இரநூறு வந்து முந்நூறு ஊழியக்காரர்கள் தங்கியிருக்கிறோம் தங்கியிருக்கிற ஊழியக்காரர்களில் பயிற்சி பெற்ற மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் மிஸ்டரி தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் வளர்க்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில முதியோர்கள் இருக்கிறார்கள் அலை லோயா எல்லாம் ஒரு குடும்பமான அங்கே ஒரே சமையல் பண்ணுறோம் அமையன் அலை நீங்களும் வாங்க அப்படி வரும்போதெல்லாம் அவர்கள் வந்து பொறுதினை பண்ணி ஜபித்துட்டு போகிறதுக்காக ஒரு ஜபாரை கட்ட போகிறோம் அதுக்கடுத்து அந்த ஜபக்கூர்த்துடைய ஃபஸ்ட்டு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சங்கிலித்தோட ஜெபம் எங்கள் கேம்பஸில் இரநூறுந்து முந்நூறு பேர் இருக்கான்னு சொல்கிறேன்ல ஒரு நாலு பேர் ரெண்டு மணி நேரம் ஜபிக்கணும் அடுத்த நாலு பேர் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஜபிக்கணும் பாருங்க காலையிலருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜிபிக்கிறதுக்காக ஒரு அறகட்டணும் அதில் செகண்ட் ஃப்ளோர் அதில் என்னச்சு இருந்து ஜிபிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் உபவாசம் இருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிற ஜெபக்குறிப்புகளுக்காக மாதந்தோறும் பொறுதனையோடு கூட கொடுக்குற ஸ்பான்சர்களுக்காக இந்த இந்த செய்தியை கேட்குற நீங்கள் மாதந்தோறும் உங்களால் என்ற காணிக்கைகளை நீங்கள் கொடுக்குறீங்களா மிஸ்டரியை காணிக்க கொடுக்குறவங்க இருக்காங்க ஆலயத்தை கட்டி தருகிறேன் என்று காணிக்க கொடுக்குறவங்க இருக்காங்க சில பேர் ஆலயம் கட்டுமானது மொத்தமாக எனக்கு தர முடியாது மாதம் ஆயிரம் ரூபாயோ இல்லை ஐயாயிரம் ரூபாயும் இன்னும் பத்தாயிரம் ரூபாயோ என்னால் என்றதை நான் தரேன் தர்றேன் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்கள்லேயே சபை கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய சர்ச்சை கட்டணும் அதில் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம் அமைன் பாருங்கள் எங்களுடைய கேம்பஸ்க்கு வந்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷமாவது இங்கே தங்கியிருந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டாமா அவங்களுக்கு கணவன் மனைவியை வந்தால் ஒரு ரூம் கொடுக்கணும் இல்லை ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் இல்லது நாலு பேச்சிலர்கள் அங்கே தங்கணும் அதுக்காக தான் சோனமியால் எலிசாவிற்கு உடன் ஊழியருக்கு ஒரு சிறிய அறை கட்டி தந்தது போல் ஒரு மிஸ்டரி அறை கட்டுகிறவர்கள் தேவை கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதில் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம் அல்ல இல்லையாக பாருங்கள் எழுப்பதலுக்குங்க எது சிறந்ததை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் எங்கே கொடுத்தா புரஜாதிகள் மத்தியில் சுயசு அறிவிக்கப்படும் ஒரு பாவி மணந்திருந்தினால் பரலோத்தில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அருமையான தேவடி பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு ஜெபக்குழு ஒருங்கிணைப்பாளராக தொடர் ஜெபம் செய்கிற ஒருங்கிணைப்பாளராக வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா பன்னெண்டு பேரோ இருபத்தி நாலு பேர செலக்ட் பண்ணி என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் அந்த பன்னெண்டு பேரை இருபத்தி நாலு பேரையும் நீ கூட்டி வைங்க நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேங்க எனக்கு சோறு போட்டால் போதுங்க ஹம் ஒரு காஃபி கொடுப்பீங்களா தண்ணி கொடுப்பீங்களா நான் வர்றேங்க எனக்கு ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியக்கார எப்படி கூப்பிடுறது அப்படின்னா நினைக்காதீங்க நாங்கள் சும்மா கிராமத்தில் தெருவில் கிடக்கிறவங்க நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த எழுப்புதல் திட்டத்தில் ஒரு சங்கிலி தொடர் ஒருங்கிணைப்பாளராக இருங்க மாசத்துல ஒரு நாள் தொடங்குங்களே போதும் ஆண்டுகிட்ட கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக முந்நூற்றி பதிமூணு சங்கிலி தொடர் ஜபம் அந்த தாலுக்காவுக்குள்ளே எழுப்புதல் வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு தாலுக்காவுல திறப்பில் நிற்கிற ஒரு சங்கிலி தொடர் ஒருங்கிணைப்பாளர்கள் தேவை அன்பு சகோதரே சோரியே இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்கன்னா எங்களோடு கூட தொடர்பு கொள்ள நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது உண்மையான ஒரு எழுப்புதலை நம் கண்கள் பார்க்கலாம் அமைன் அல்ல இல்லுவையா நல்லது பாருங்க இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டு விடத்துல நான் ஜெபித்தபோது ஆண்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னார் காணான் வேணுமா கறி வேண்டுமா இவ்வளோதாங்க செய்தி தலைப்பு ம்யா என்னாகும் பதினொன்று அதிகாரத்தில் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன் நான் இப்பொழுதுமே என்னுடைய பைபிள் வாசிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு மேலே ஒரு ஹெட்டிங் எழுதுவேங்க ஒரு கீவேர்டு நான் கற்றுக்கொள்கிற பெரிய சத்தியம் படிக்கிற காலங்களையும் படிக்கும்போது நான் என்ன செய்வேன்னா ஏதாவது எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பதில் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணுவேன் நான் படிக்கிற புத்தகங்களை கிச்சிக்கிட்டே இருப்பேன் பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுருப்பேன் அதில் இருக்கிறத பார்த்து எழுதுவேன் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளிடம் நான் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு அஞ்சு மணிக்கு வர்றீங்களா ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் நான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறேன் படிக்கணும்னு ஜெப நேரத்தை ஒதுக்க சொல்லுவேன் ஒவ்வொரு புருசமாக எடுத்து திருப்பி பாருங்கள் உங்களை பிடிச்சதை குறிங்க அண்டர்லைன் பண்ணுங்கள் கலர் அடிங்க பார்த்து எழுதுங்க அந்த பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நீங்களாக கண்டுபிடிங்க சும்மா ஒரு ரீடு அப்படி வாஸ்த்து விடுங்க எதையாவது அந்த மூணு மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை ரெண்டு மணி நேரம் படிக்கலாம் அதே இடத்துல உட்காரணும் பாருங்கள் அதே தான் நான் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறேன் என்ன பதினொன்று வாசிக்கிறேன்னா அதில் உள்ள ஒரு கீவேர்டு அற்புத வேர்டு எனக்கு என்ன பண்ணுற பேசுகிறார் அதில் அதை மேலே எழுதுவேன் பாருங்கள் என்ன பதினொன்று இல்லை என்ன எழுதி வச்சுருக்கிறேன் கறி அல்ல காணான் அன்பு சகோதரன் உனக்கு காணான் வேணுமா கறி வேணுமா இவங்க இருக்குது கிறுக்கு பயங்கங்க கிறிஸ்தவர்கள்ட்ட நிறைய கிற்கு தானே இருக்குது நான் முன்தினம் செய்திகளை நீங்கள் வாசு கேட்டிங்கன்னா யோனா என்று கிருக்கன் யோனா எதுக்குங்க கிருக்கேன்னு சொல்கிறீங்க யோனா அதிகாரம் நாலு அதிகாரம் இருக்குங்க யோனா புஸ்தகத்தில் ஆனால் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் நாலு வசனத்தில் முடிஞ்சிருக்கணும் யோனாவுக்கு கருத்தோடைய வார்த்தை உண்டாகி நீ புறப்பட்டு போய் நினைவையில் இன்னும் நாற்பது நாளில் நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்னு ஒரு முதல் வசனம் இருக்கணும் ரெண்டாவது வசனம் என்ன இருக்கணும் அவனுமே யோனா புறப்பட்டு போய் அவன் ஒரு நாள் பிரயாணமாக தெரு தெருவாக ஆணவர் சொன்ன வார்த்தையின்படி பிரசங்கித்தான் என்று இரண்டாவது வார்த்தை எழுதியிருக்க வேண்டும் இரண்டாவது வசனம் எழுதியிருக்க வேண்டும் மூன்றாவது வசனம் என்ன எழுதியிருக்கணும் அந்த வார்த்தைகளை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட நினைவை ராஜாவும் நினைவை ஜனங்களும் ஆண்கள் பெண்கள் சிறுபிள்ளைகள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசத்தோடு கூட ஆண்டோட இறக்கத்திற்காக கெஞ்சி அழுதார்கள் ஜெபித்தார்கள் நாலாவது வசனம் அந்த அழுகையின் ஜபத்தை உபவாசத்தை ஜபத்தை கேட்டு வழுதைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்தி இருபதனாயிரம் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஜெபித்ததனால் மனம் ஆண்டவர் மனதுருகினார் இரக்கம் பெற்றார் அத்தனை பேர்களும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்தார்கள் என்று முடிஞ்சிருக்கணும் அவ்வளோதாங்க நாள் அதிகாரம் லென்த்தாக இருக்குது எல்லாம் இவனுடைய கிறுக்கு தனங்க ஆண்டு ஒன்று சொல்கிறான் இவன் மாட்டுக்கு தரிசுக்கு போயிடுறான் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நீங்கள் விரும்புகிற அற்புதம் என்றைக்கும் வந்திருக்கணும் இல்லை உங்களை கொண்டு ஆண்டவர் போகிற ஊழியத்தில் செய்கிற அற்புதம் முன்னாடி வந்திருக்கணும் இன்னும் நடக்கல நாற்பது நாளில் காணான் போகிற அந்த பிரயாணம் நாற்பது வருஷம் ஆகுது வருஷங்கள் ஆகுது உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தடையாகுது உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஆசிர்வாதம் வர தடையாகுது இல்லை கோர்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகுது டிலே ஆகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல டிலே ஆகுது காரணம் என்ன உன்னிடத்துல சில அவிசுவாசங்கள் சில கிறுக்குத்தனங்கள் சில பின்மாற்றங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க இங்க நான் தலைப்பழி வச்சிருக்கேன் காணானா கரியா ஆண்டோட எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்காங்க அங்க சோறு கிடையாது ஒண்ணும் கிடையாது செங்கல் அறுத்து கொன்று வேலை வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அவங்களெல்லாம் பெருமூச்சு விடுறாங்க அழுறாங்க அந்த அழுகையும் பெருமூச்சும் கருத்துடைய சமத்தில் எட்டினதுனால ஆண்டோர் ஒரு மனமறுங்கி மோசை என்கிற தலைவனை எழுப்பி ஊழியக்காரனை எழுப்பி மோசையை உருவாக்கி மோசை கொண்டு பார்வனோடு கூட வழக்காடி இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக பார்வோனுக்கு பத்து வாத வருது நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்வோன் மனம் திரும்புவதற்காக பத்து வியாதி வருதுங்க நீங்களும் நானும் ஆண்டு ஒன்று ரெண்டு வியாதியிலேயே கொஞ்சம் மனம் திரும்பிடணும் இந்த செய்தியை கேட்குற நீங்க உங்கள்கிட்ட என்னென்ன வியாதி இருக்குன்னு பாருங்க எத்தனை வியாதி இருக்குது பாருங்க இதுவே உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இடுகிற எச்சரிக்கை வார்த்தைகள் பார்வோனை போல உனக்கு வந்திருக்கிற ஒரு வியாதி ரெண்டு வியாதியிலேயே நீ இருதயம் திறக்கப்படலைன்னா மூணாவது வியாதி நாலாவது வியாதி அஞ்சாவது வியாதி போயிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் மனதிரும்பிவிட்டால் ஆண்டர் உங்களை விட்டுருவாருங்க உங்களை ஆண்டர் பிளஸ் பண்ணிடுவாருங்க பாருங்கள் இவர்களுடைய விடுதலைக்காக பார்வோனோடு கூட வழக்காடுமடி மோசி எழுப்புகிறார் பார்வோனுக்கு வியாதிகளை வறுமைகளை கொடுக்கிறார் நான் சொல்கிறேன் இன்றைக்கு செய்து கொடுக்குற எனக்கும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கத்துடையது உனக்காக சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுவார் உனக்காக அற்புதங்களை ஆயத்தப்படுத்துவார் உனக்கு அற்புதம் வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஜனங்களுக்கு உபத்ரவங்களை ஆண்டவர் அனுப்பியிருப்பார் அல்ல இல்லை நீங்க ரெண்டு ராஜாக்கி ஏழ அதிகாரத்தை வாசி பாருங்க அந்த ஒன்ன வசனத்துல நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல உன் காரியங்கள் மாறுதலாக முடியும் ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார்

நீங்கள் விரும்பின அற்புத செய்தி உனக்கு கிடைக்கும் அந்த சுகம் இப்பொழுது இந்த நேரத்துலே இப்பொழுது ஆண்டருடைய வல்லமை தொட போகிறது ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் பாருங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உனக்காக எனக்காக யுத்தம் பண்ணி விடுதலை கொடுத்துட்டு அழைச்சிட்டு வர்றார் அழைச்சிட்டு வர்றார் அழைச்சிட்டு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக வானத்திலிருந்து மண்ணாவ கொடுக்குறாரு அந்த மண்ணா தேனிட்ட பணியாரம் பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா எங்கள் கிராமத்தில்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தெருவில் உட்காந்து அதிகாலையில் ஒரு பாட்டியம்மா பணியாரம் சொடுவாங்க நாங்கள்லாம் பல்லையை விளக்காமல் அந்த பணியாரத்தை சாப்பிட்ருக்குறேன் அவ்வளோ சூடாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி பணியாரம் செய்கிறவங்களே இல்லைங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பூத்து ஆப்பிள பணியாரம் சொல்கிறாங்க உடனே நான் வாங்கிடுவேங்க உங்கள் வீட்டில் நான் வந்தால் எனக்கு பணியாரம் சுட்டு போடுங்க அம்மையின் அல்லை இல்வையா பாருங்கள் தேனிட்ட பணியாரம் தேனில் சுடுற பணியாரம் எங்கே எந்த ஹோட்டலில் கிடைக்குன்னு தெரிலங்க எனக்கு அம்மையன் அல் இல்வையா பாருங்கள் இவங்களுடைய வேலை என்ன தெரியுமாங்க நல்ல நைட்டெல்லாம் தூங்க வேண்டி தான் காலைல எழுந்திரிச்ச உடனே பறக்கி தீங்க வண்டி தான் பணியாரம் மண்ணாவா கிடைக்கும் பணியார் தேனிட்ட பணியாரமாக கிடைக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கிறலாம்

அண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா அற்புதம் செய்வார் பாருங்க இங்கு இவ்வளவு பெரிய மண்ணாவை கொடுக்குறாரு மண்ணான கொடுத்து வாக்கு தந்தாங்க உனக்கு மேகஸ்தம்பம் எப்படி வெயில் இருந்துச்சுன்னா மேகஸ்தம்பம் இல்லை இல்லையா இல்லை இரவு இருக்குதா இருள் இருக்குதா அக்கனி ஸ்தம்பம் உன் வாழ்க்கையில் இருள் வந்தா அவர் அக்கனி ஸ்தம்பமாக உன் வாழ்க்கையில் வருவார் வெயில் வருகிறதா அதான் கடக்கும்போது அக்கனி உன் மேல் புரளாது அல்ல இல்லையா உங்க கூட ஆண்டு வருவாருங்க எல்லா ஒரு குழந்தை கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல தகப்பன் தன் பிள்ளையை தோழில் சுமக்கிறது போல ஐயா நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் அன்பு சகோதரனே இன்றைக்கு ஆண்டர் உன்னோடு கூட பேசுகிறார் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை தாங்குவாராம் ஏந்துவாராம் தப்பு வைப்பாராம் சுமப்பாராம் நல்ல இல்லையா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் நம்பிக்கையே ஏசப்பா மேலே வைங்க அவர் அற்புதம் செய்வாருங்க இவ்வளோ அற்புதம் செஞ்சு ஆண்டு அவங்களை கூப்பிட்டு போகிறார் எங்க காணானுக்கு காணான்னா என்ன பாலும் தேடும் ஓணுகிற காணான் ஏசப்பாவுக்கு எப்பயுமே தேன் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குங்க தான் வசனமே தேனிலும் தெளி தேனிலும் அப்படி அப்படி இருக்குவாருங்க இல்லை அந்த மன்னவ ஆண்டு விளக்க சொல்லும்போது தேனிட்ட பணியாடுறோம் அப்படி சொல்கிறார் காணான்னு சொல்லும்போது என்ன அந்த காணானை சொல்லும்போதே ஓடுகிற தேசம் அன்பு சகோதரனே சகோதரியை உனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கிற எதிர்காலம் பாழும் தேனுமாக இருக்கும் ருசியுள்ளதாக இருக்கும் ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற இந்த வேலையிலே கசப்புகளோடு மாறாவோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா அன்பு சகோதரே சகோதரியை மாறாவை மதுரமாக மாற்றுகிற ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட டிராவல் பண்ணுகிறார் உன்னோடு கூட பயணம் செய்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கொண்டு திடமனாயிரு நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நான் கூட இருப்பேன் அவர் யாருங்க வானும் எல்லாம் சிருஷ்டித்து வருங்க அலே லூயா பாருங்க அவ்வளோ பெரிய காணாணி வாக்குத்துவம் கொடுத்து அழைத்து வருகிறார் இந்த எண்ணாகம பதினொன்றில் இந்த கிருக்கர்கள் எப்படி புலம்புறாங்க பாருங்கள் புறம்புல நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நாலாம்சனத்து பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையில்னார் ஆனார்கள் இஸ்ரோவில் புத்திரரும் திரும்ப அழுது உங்களை உங்கள் கூட வர்ற புறஜாதிகள் ஆண்டவர் அறியாதவங்க பணத்துக்காக காரியத்துக்காக குறைச்சலுக்காக அழலாம் ஆனால் நீங்கள் அழகு எங்கே பிறகு இஸ்ரவேலரும் புத்திர திரும்ப அழுது இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரர் சோரியே இன்றைக்கு ஆண்டு அவங்க கூட பேசுகிறார் நீ திரும்ப திரும்ப அழுவீங்களாங்க இப்போ இன்னைக்கு குழந்தை பாக்கியலேன்னு அழுறீங்க சரி குழந்தைய கொடுத்துட்டார் அப்போ அழுகிறத நிறுத்திடுவீங்களா அடுத்து என்ன அழுவீங்க அடுத்து கடன் பிரச்சனைக்கு அழுவீங்க சரி கடன் பிரச்சனை தான் அழுக அழுகு நிறுத்திடுவீங்களா அடுத்து கார் வணுன்னு அழுவீங்க கார் வந்தாப்புல நீங்கள் அழுகிறேன்னு தெரிவிங்களா திரும்ப திரும்ப அழுகிற இன்னைக்கு ஆண்டு இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு கொடுத்து ஏசப்பா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அன்பு சகோதரேஸ்வரி நீ திரும்ப திரும்ப அழுகிறாய் எப்போதான் நீ சந்தோஷமாக எப்ப தான் நீ திருப்தியாக திரும்ப அழுகிறார்கள் அழுது அவங்க பேசுகிற வார்த்தையில் பாருங்க நமக்கு இறைச்சியை பொசிக்க கொடுப்பவர்கள் யார் காணான நம்பி ட்ராவல் பண்ணுங்கடா நான் கறியும் நம்பி தொலைஞ்சிட்டாங்க இந்த செய்தி கேட்கிற சௌரன் சோரன் நீ எதை நினைத்து கவலையோடு முறுமுறுப்போடு இருக்கிறாய் அழைலுயா ஆண்டவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அழாது என் கூட வரணும்னு அழு மோசஸ்ட் சொல்கிறார் உனக்கு முன்னாடி தூதன் போ அனுப்புவோம்ப்பா அவங்க எல்லாம் வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு தூதன் அனுப்புகிறேன் போ அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு நீர் எனக்கு முன்பாக போலேன்னா எங்களை நான் அவன் சண்டை போடுறான் பாருங்கள் சண்டை போடுற பாருங்க அல்லா நான் சொல்றேன் அவனுக்கு மோசஸ்க்கு தெரியுதுங்க ஏன் கூட ஆண்டவர் வந்தா போதும் ஏன்னா அவ்வளவு அற்புதம் செய்கிறாரு யாத்திரம் பதினாலு சிவந்த சமுத்திரம் வந்தால் ரெண்டா பிளக்குறாரு பதினஞ்சு அதிகாரம் அப்படி வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாறா இருக்கு தண்ணி இருக்கு கசந்து போய் இருக்குது ஒரு மரத்தை எடுத்து போட்டு மதுரமாக மாறுகிறது அல்லை லூயா எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் அவர் நம்மோடு கூட வர வேண்டும் அன்பு சகோதரன் சோரியே இன்றைக்கு உன்னுடைய விருப்பம் என்ன ஏசு என் கூடவே இருக்கணும் நான் ஏசப்பா கூடவே இருக்கணும் அதனால தான் சகை விட்ட அன்று சொல்ற நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் சொத்தை சம்பாரிச்ச சொத்தெல்லாம் இழக்கிறான் அவனை போய் நம்ம எல்லாம் போய் அட அறிவு கட்ட சகைவே ஏன்னா ஏசப்பா வீட்டுக்கு வரல வர்றதுக்குள்ளே ஓ நீ சம்பாதிச்சு இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சூறப்போட்டி ஆடான்னு கேட்டா எனக்கு எதுக்குங்க சொத்து சொத்து என் வீட்டுக்கு வருதை அன்பு சகோதரனை இன்றைக்கி என் உறவுக்காரங்க கேட்பான் மூன்று பிள்ள ஒரு பையன் வச்சுருக்குறியாப்பா நீ எவ்வளோ உருவாக சேர்த்துருக்குற எவ்வளோ சொத்து சேர்த்துருக்குற எவ்வளோ பணம் சேர்த்துருக்குற எவ்வளோ நகை சேர்த்துருக்குற அப்படின்னு கேட்பான் என் உறவுக்கார நண்பர்கள்ட்ட உறவுகள்கிட்ட சொல்லுவேன் எனக்கு எதுக்குங்க சொத்து என் சொத்து ஏசப்பா தாங்க ஏசு என்கிற நாமம் ஐயா அன்பு சகோதரை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீ புழம்புறதை விடுங்க கூட ஏசப்பா இருக்காரா ஏசப்பா உனக்கு ஸ்தோத்ர சொல்லுங்க பிசாசு சொல்லுவான் உன் டை இல்லாததையா ஞாபகப்படுத்தி சொல்லுவான் உனக்கு அறிவு இல்லை ஞானம் இல்லை பரிசுத்தம் இல்லை அது இல்லை இது இல்லை பைக் இல்லை கார் இல்லை சொந்த வீடு இல்ல மாத்திரிக்கு இன்னொரு ட்ரெஸ் இல்லை உனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் இல்லை எனத்தையாவது அவன் இல்லை இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ அவனை பார்த்து சொல்லு நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாம் இல்லை இல்லைன்னு நூறு இல்லை சொல்லிட்டியாப்பா ஆனால் ஆனா என் நீ சொல்ல மறந்துட்டியே என்ன இருக்குது என் கூட ஏசு இருக்காருன்னு இல்லை சொல்லுங்க சொல்லுங்க என் கூட எஸ் இருக்கார் என் கூட ஏசு இருக்கார் ஆமேன் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு வாக்கு கொடுத்த காணான் வேணுமா இந்த இசைவில்கள் அழுது பழமுனது போல கறி வேணுமா இறைச்சி வேணுமா இல்லாததை நினச்சி அவங்க முறும் பாருங்கள் பாருங்க அவங்க அவங்க என்னெல்லாம் முறுமுறுக்கிறான் பாருங்க நாம் எகிப்துல கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் நீ எதை நினைச்சி இப்போ ஆண்ட இடத்துல அழுதுகிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்க கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் வேணுமா காணான் வேணுமா வெள்ளரிக்காய் வேணுமா காணான் வேணுமா கொம்மட்டிக்காய் வேணுமா காணான் வேணுமா கீழைகள் வேணுமா கா காணும் வேணும் வெங்காயம் வேணுமா வெங்காய கிறிஸ்தவர்கள் வெங்காயம் வேணுமா காணான் வேணும் வெள்ளரிக்காய் கடை வெள்ளரிக்கா இதெல்லாம் என்னங்க கவலை நான் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரியே இன்னைக்கு நீ கவலைப்படுறதெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கு ஆண்டு சர்வ வல்லமையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார் பேசி கொண்டு இருக்கிறார் ஐயா அல்ல லூயா ஆனால் அவங்களுடைய ஆசைகளை ஏசப்பட்ட சொல்கிற தப்பு இல்லை ஆனால் இவங்க என்ன செஞ்சுட்டா தெரியுமா ஆண்டவர் முருகமிருக்கிறாங்க ஆண்டவர் கேள்வி கேட்குறாங்க மோசஸ் கூட சண்டை போடுறாங்க ஆனால் மோசஸ் என்ன செய்கிறார் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழகாக முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பிரச்சனைகளை சொல்லி நான் என்ன செய்யணும் இப்படி இவங்க கரு கேட்கிறேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் பாருங்க ஆண்டவர் அவன் ஜிபத்திற்கு உடனே பிறகு ஓகே கறி கிடைக்கும் நீ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்ல பத்து நாளில் ஒரு மாதம் வரைக்கும் நீ கறி சாப்பிடுங்கடாண்டர் அல்லை லூயா ஒருவேளை கறி சாப்பிட ஒரு மாதம் அளவு நீ தகற்ற வரைக்கும் உனக்கு தருவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதம் செய்ய ஒத்த காற்று அனுப்புகிறாருங்க ஒரு காற்று அனுப்புகிறார் அவ்வளோதான் எல்லா தசையிலும் அந்த காடைகள் ஆளை குமித்து விட்டார் ஐயா சொல்கிறாரு அவனை பார்த்து கத்ருடை கை குறியிருக்கிறதோ இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனத்தை நீ மாசம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசன கேள்வி கேட்குறான் போதுமா ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா இவர் சொல்றாரு கர்த்தர் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கத்ருடை கை குறியிருக்கிறதோ இந்த செய்தி கேட்கிற சௌரே சௌரியே கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நீ எதுக்கு அழனும் கறிக்கல்ல உன் தேவைக்கல்ல வெள்ளரிக்காக அல்ல வெங்காயத்துக்கு அல்ல எனக்கு நீ நீ நிறைய சொல்லலாம் உன் பிரச்சனைகள்லாம் சொல் நான் சொல்கிறேன் காணானை வாக்குத்துவம் கொடுத்த ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணானை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உன் கண்களில் ஆச்சரியப்படும்படி ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் சகோதர சோரியே நீ எண்ணிக்கொள்வதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான பெரிய அற்புதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த வாக்கு தந்த பண்ணின காணானை சுதந்திரக்கும்படி பிரயாணம் செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நமக்கு நண்டு சொலுத்துக்கிறோம் துதிக்கிறோம் அண்டவரை அன்றுவரை எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர அண்டவரை ஆளில் உய காணானை நினைத்து பிரயாணம் செய்க வேண்டியவர்கள் கரிய நினைச்சி பின்வாங்குகிறார்களே வெள்ளரிக்காயை நினச்சி பின்வாங்கலை வெங்காயத்தை நினச்சி பின் அப்பா இப்பொழுது உலக பிரகாரமான குறைச்சலை நினச்சி உண்மை விட்டு பின்வாங்குகிற ஒவ்வொருவருக்காக நினச்சி பார்க்கிறாய் அவளோடு இருக்கிற தேவனை பெரியவர் கத்துடைய கை குறுகி போகவில்லை நீ கேட்கிறவைகள் அண்டவரை எல்லாவற்றுக்கு மேலே அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை இவளுக்கு நிரூபித்தல்வீரா இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பிரா கரம் தொடட்டும் வல்லமை தொடட்டும் மகிமை தொடட்டும் ஆசிர்வதிக்கிறோம் ஏசுவ நாமத்தினால் பிதாவே அம்மே இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தோண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கீழ்த்தண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கிட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கெட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கிக் கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூத்தி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியை குறித்துக்கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக